அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் உயிரினங்கள் என்னும் தொடர் சிந்தனையில் இன்று நாம் சந்திக்கும் கால்நடை ஆடு. எசேக்கியல் 34 கூற்றுப்படி, ஆடுகளை தனித்தனியாகவும் மந்தையாகவும் கண்காணிக்கும் நல்ல ஆயன் இயேசுவில் நிறைவு பெறுவதால், ஆடு மேய்ப்பவர்களாக விவிலியத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, மோசே, தாவீது, ஆமோஸ் போன்றவர்கள் அமைந்திருக்கிறார்கள். இணைச்சட்டம் 14:4 படி, உண்ண அனுமதிக்கப்பட்ட ஆடுகள் எளிய சுவைமிகு இறைச்சிக்கும் பொருளாதாரத்தை பெரிதும் வளர்த்தெடுக்கும் தோல் பயன்பாட்டிற்கும் பெரும் ஆதாயமாக கருதப்பட்டன. தன் தந்தையின் ஆடுகளை தான் மேய்க்கும் போது சிங்கமோ கரடியோ ஆட்டை கவிக்கொண்டு ஓடினால் தான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவித்த தன் வீரமிகு பாசமிகு சுய தகுதி சான்றை சவுல் முன் வைத்த தாவீது 1 சாமுவேல் 17:34-35 கோலியாத்தை சந்திக்க அனுமதி பெறுகிறார். அதே தாவீது பின்னொரு நாள் இழைத்த குற்றப்பழியின் கொடூரத்தை உணர செய்ய இறைவாக்கினர் நாத்தான் 2 சாமுவேல் 12:1-4 ஏழை இடம் இருந்த ஒரு ஆடு அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து அவனது கிண்ணத்தில் இருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே இருந்த நிலையில் அது பறிபோனது என்று சொல்லி அதை ஓமையாக்கி கையாண்ட விதம் தாவீதை சுருண்டு போக செய்கிறது. யூதர்கள் ஒவ்வொரு ஓய்வு நாள் காலையும் ஜெபிக்கும் திருப்பாடல் 23 குறிப்பிடும் கோலும் நெடும் கழியும் இருவேறு கொம்புகள் என்பதை விட இரண்டு நலன்களை விளைவிக்கும் ஒரு கை கோலாக பார்க்கலாம். நல்லாயின் அதிகாரமாம் யோவான் 10 குறிப்பிடுவது போல, ஓநாய் திருடர்களை விரட்டி அடித்து ஆடுகளை பாதுகாப்பது ஒருபுறம் அந்த கோல். லூக்கா 15:4-7 காணாமல் போன ஆட்டு ஓமைப்படி அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று ஒன்று இப்படி திரும்பினால் பின்வரும் அனைத்தும் அவ்வழியே பின்தொடரும் குருட்டு ஆட்டு மனநிலை செயல்பாட்டால் வழி தவறி சிதறுண்டு போகக்கூடிய ஆடுகளை ஒழுங்குபடுத்தி மந்தைக்குள் ஒருங்கிணைத்து வைத்திருக்கவும் அந்த கைத்தடி பயன்படும். தொடக்க நூல் 4:4 ஆபேலின் முதல் காணிக்கை போல எருசலேம் கோவிலின் தினசரி தொடர் பலிக்காக ஆடுகள் செம்மறி வாயில் வழியாக கொண்டு வரப்பட்டு செம்மறி அறையில் அடைக்கப்பட்டு இணை சட்டம் 17:1 அவை பழுதற்று பலிக்கு உகந்தனவாக இருப்பதாக சோதித்து அறியப்படும். லேவியர் 16:16 பழைய ஏற்பாட்டின் பாவ கழுவாய் தினத்தன்று பாவங்களை சுமந்து தீர்க்க ஓர் ஆடும் பாவ பலியாக பரிகார பலியாக வெட்டப்பட வேறு ஒன்றுமாக இருந்த இடத்தில் இவ்விரு நலன்களையும் தன் சிலுவையில் நிறைவேற்றிய இயேசுவை உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:36 திருமுழுக்கு யோவானும் திருவெளிப்பாடு 5:12-13 யோவானும் அடையாளப்படுத்தி ஆடுகளின் பெருமையை நம் முன்னால் நிறுத்துகிறார்கள். நாமும் இதை உணர்ந்து கொள்வோம். விவிலியம் அறிவோம். இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம். இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.